ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வரப்போது ரொம்ப என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு பயத்துலையும் ஒரு பதட்டத்துலையும் இருப்பீங்க. கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா தயாராகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம நினச்சதுக்கு மேலே மார்க் வந்தாலும் சரி, நம்ம நினச்சதுக்கு கீழே மார்க் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மூவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடி ஆகிடணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது, தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் பிஸி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன் போடலாமா அங்கே அட்மிஷன் போடலாமான்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய நாட்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸி ஆயிருவீங்க. அதனால தயவுசெய்து இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. அதனால் ரிசல்ட் வந்து எப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண வேணால் கவலைப்பட வேணாம். மொதல் ரிசல்ட்டு அதாவது நல்லபடியாக பாசிட்டிவாக வந்தாலும் சந்தோஷப்படுங்க. இல்லை சார் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுனாலும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க, சரியா? நம்மளை விட அதுக்கு கீழேயும் குறைவான மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. பேரண்ட்ஸ் யாருமே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை தயவுசெய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எக்ஸாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக நடத்தாமையும் நிறைய ஸ்கூலில் நடத்தவே இல்லை, நடத்தாமையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பசங்க தைரியமாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடாங்க நாளைக்கு, தயவுசெய்து. அதனால நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சம்மந்தமான ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா காண்டக்ட் பண்ணிக்கலாம். அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம பையன் இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்துட்டோம், நம்ம பையனை யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. மொதல் என்ன பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா கம்பேர் பண்ணி தயவு செய்து என்ன பண்ணாங்கன்னா பேசாதீங்க. அவன் பார் அவ்வளோ மார்க் எடுத்துகிறான், இவன் பார் இவ்வளோ மார்க் எடுத்துகிறான், அந்த பொண்ணு பார் அவ்வளோ மார்க் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தயவுசெய்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஃபோன் பண்ணி மார்க் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 350 தான் 380 தான் இல்லை 400 தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மார்க் எடுத்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்க. அதை விட்டுட்டு ஒரு 380 400 வந்தோடனே பொய் சொல்லக்கூடாது, சரியா? இல்லாட்டி வாய்ஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் உள்ளே போயிடும். 350 தான் எடுத்திருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படி பண்ணுவீங்க. இதுவே 500 இல்லை 550 எடுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்களே வாண்டடாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா சொல்லுவீங்க. இந்த ரெண்டு விஷயமும் தயவுசெய்து என்ன பண்ண என்ன பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா கடைசி வரைக்கும் நமக்கு யார் உதவ போகிறது இல்லை. ஏன்னா எப்பயுமே சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு ஸ்டெப்பு மேலே என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொண்டு போக விட மாட்டாங்க. நீங்கள் போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க, அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணி ஏ அந்த காலேஜ்லாம் வேணாம் அங்கெல்லாம் சேர்க்காத, அந்த காலேஜ் வேஸ்ட்டு, அந்த குரூப் வேஸ்ட்டு, இப்படி தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து தலையை சுத்த வச்சுட்டே இருப்பாங்களே தவிர மற்றபடி சொந்தக்காரங்க வந்து எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் ஆக மாட்டாங்க. நம்ம நம்ம பையனை நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் யாருமே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அதாவது உங்கள் குழந்தைகளை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள். பசங்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்நேரம் என்ன காலேஜ் சேரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கணும். நம்மளோட வின்சன் மேக்ஸ் சேனலில் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏன் நான் சொல்லிட்டேங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜஸோட ரிவ்யூ வந்து போட போகிறோம். அந்த ரிவ்யூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் தயவுசெய்து நல்லபடியாக கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வின்சன் மேக்ஸ் சேனலையும் விஜி அலர் சேனலையும் நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஏ டு இஜட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க் குறைவாக இருந்தாலும் நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம சேனலோட மோட்டிவேஷன் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.